ஒரு நல்ல ஆட்சி அமையணும் அப்படின்னா, ஒரு நல்ல அரசாங்கம் அமையணும் அப்படின்னா, நல்ல ஆட்சி மக்களுக்கு தரணும் அப்படின்னா, அரசு அதிகாரிகள் வந்து முதல்ல நல்லா இருக்கணும். அப்படிதான் வந்து நல்ல திட்டங்களும், அரசு கொண்டு வர நல்ல திட்டங்கள் மக்களை வந்து நேரடியாக சென்றடையும். லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசை வந்து எந்த ஒரு ஆட்சியா இருந்தாலும் கொடுக்க முடியும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அமைஞ்சிருக்க புதிய அரசு பாத்தீங்க அப்படின்னா, பல்வேறு துறைகள்ல புதிய ஒரு நேர்மையான ஒரு நல்ல மக்கள் மத்தியில் ஒரு பேர் பெற்ற அதிகாரிகளை நியமித்து புதிய லெவல்ல மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். புதுசா நம்ம பதவியேற்றிருக்க திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அதனுடைய முதலமைச்சராக கூடிய மு க ஸ்டாலின் பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துட்டு வர்றாரு. கடந்த காலங்களில் திமுக ஆட்சி மேல பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருந்தாலும், இப்போ இருக்க முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைஞ்சதிலிருந்து பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வண்ணம் இருக்காரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா, தமிழக அரசு அதிகாரிகள் மத்தியில வந்து ஒரு நேர்மையான அதிகாரிகளை தொடர்ந்து நியமிச்சிட்டு இருக்காரு. இது வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் ஒரு பாராட்டப்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது அரசு அமைச்சர்களை பொறுத்த அமைச்சர்கள் மட்டும் இல்லாம அரசு அதிகாரிகள் தான் அதுல முக்கிய பங்காற்றாங்க. அவங்க வந்து நேர்மையா இருந்தாங்க, நேர்மையா செயல்பட்டாங்க அப்படின்னா, மக்களுக்கு வரக்கூடிய நல திட்டங்களும் மக்களுடைய பிரச்சனைகளும் நேர்மையான வகையில நல்ல வழியில இருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா, புதிய அரசு அமைஞ்சதுல இருந்து முதலமைச்சர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை வந்து இந்த வீடியோ தொகுப்புல முழுமையா பார்ப்போம். அதாவது பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் முதன்மையா பதவியேற்ற மு க ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையா பாத்தீங்க அப்படின்னா, தலைமைச் செயலர் வந்து முதல்ல மாற்றினாரு. தலைமைச் செயலரை பொறுத்தவரை இறையன்பு ஐஏஎஸ், அதாவது ஒரு நேர்மையான அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்களை போறவங்க இறையன்பு வந்து மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில பெயர் எடுத்தவர், ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் வந்து முதல்ல வந்து தலைமைச் செயலர் நியமிச்சாங்க. அதற்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு கீழே முதலமைச்சருடைய தனி செயலாளர்களாக அனுபவம் மிக்க நல்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்தாரு. அதாவது முதலமைச்சருடைய தனி செயலாளர்களை உதயச்சந்திரன் ஐஏஎஸ், அனுராஜ், டாக்டர் உமாநாத், எம் எஸ் சண்முகம் ஐஏஎஸ் ஆகியோரை வந்து முதலமைச்சருடைய தனி செயலாக நியமித்திருந்தாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருந்துச்சு. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா, அதிரடி நடவடிக்கைகளை தொடர்ந்து முதலமைச்சர் வந்து எடுத்துட்டு இருந்தாரு. அந்த வகையில அடுத்ததா பாத்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சியில வந்து சென்னை மாநகராட்சியின் ஆணையாளராக ரொம்ப நாளாக செயல்பட்டு இருந்த பிரகாஷ் வந்து மாற்றம் செய்யப்பட்டு, அந்த துறையில பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பேரிடர் காலங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல நல்ல ஒரு செயல்பட்டு நல்ல பேர் எடுத்தவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னா பாத்தீங்கன்னா, ககன்தீப் சிங் பேடி. அவர் வந்து நல்ல வகையில பேரிடர் காலங்கள்ல பேர் பெற்று மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் இருந்துச்சு அப்படின்னா, எல்லா அரசு அமைஞ்சாலும் அவருடைய பொறுப்புகள் மத்தியில அவருடைய பணிகள் வந்து மிகப்பெரிய அளவு பாராட்டப்படும் அப்படின்னா உண்மை. அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா, சென்னை மாநகராட்சி ஆணையராக தமிழக அரசை நியமிச்சது, அது வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்ட பெற்றுச்சு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, லஞ்சம் வந்து ஒரு அரசு செயல்பட்டுச்சு அப்படின்னா, அரசுகள் துறைகளில் வந்து லஞ்சம் வந்து முதல்ல வந்து லஞ்சம் கட்டுப்படுத்தப்படணும், லஞ்சம் வாங்க நிறுத்தப்படணும். இந்த வகையில் லஞ்சம் ஒழிப்புத்துறையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறக்காக, அதை வந்து சீரான நேர்மையாக செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறக்காக புதிய அதிகாரியை அதுலேருந்து மாற்றம் பண்ணாங்க. அதாவது ரங்கசாமி அப்படிங்கிறவரை வந்து அதில் நியமித்தாங்க. அதாவது இந்த ரங்கசாமி அப்படிங்கிறவர் வந்து ஏற்கனவே வந்து நம்ம உள்துறை அமைச்சர் இப்போ இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களை வந்து ஏற்கனவே வந்து அவர் ஒரு வழக்கில் வந்து அவர் கைது செய்து அதிரடியாக நடவடிக்கைகள் ஏற்பட்டிருந்தாரு. அது அவரை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் அதிகாரியாக செயலாளராக நியமித்திருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் அதிரடியான நடவடிக்கைகளை தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றதற்கு பிறகு நடவடிக்கையை மேற்கொண்டுட்டு வர்றாரு. அதில் பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டராக ஒரு வந்து நல்ல ஆக்டிவாக செயல்படக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை தெரிஞ்ச ஒரு நிதியமைச்சரை வந்து நியமித்தார். அதாவது பிடிஆர் தியாகராஜனை, அது வந்து மிகப்பெரிய அளவில் அதுக்கு வந்து பாராட்ட பெற்றுச்சு அப்படின்னு சொல்லணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசுடைய பொருளாதார கொள்கைகளை எதிர்க்கக்கூடிய அதாவது முக்கிய பொறுப்புகளில் இருந்து, அதாவது பொருளாதார நிதித்துறையில் வந்து பணியாற்றிய மூத்த அதிகாரிகளை வந்து முதல்வருக்கான பொருளாதார ஆலோசகர்களாக நியமித்தாங்க. அதாவது அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவின் மசாச்சூசெட்ஸ் தொழில்நுட்ப கழக பேராசிரியரும் நோபல் பரிசு பெற்றோருமான எஸ்தர் டாப்லே மற்றும் இந்தியாவின் முன்னாள் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் தலைமை ஆளுநராக இருந்த ரகுராம் ராஜன், மத்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியன், பொருளாதார நிபுணர் ஜான் ரீஸ், முன்னாள் மத்திய நிதித்துறை செயலராக இருந்த எஸ் நாராயணன் ஆகியோர் அடங்கிய ஒரு குழு உறுப்பினர்களை வந்து உருவாக்கி அவர்களை வந்து தமிழக அரசின் பொருளாதார குழுவினுடைய ஆலோசகர்களாக தமிழக அரசு நியமிச்சிச்சு. இதற்கு வந்து நிதித்துறையின் ஒருங்கிணைப்பாளராக கிருஷ்ணன் அவர்கள் செயல்படுவார் அப்படிங்கறது அறிவிச்சிருந்தாங்க. இது வந்து மிகப்பெரிய அளவுல
தமிழகத்தின் வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு எல்லார் வகையில எதிர்பார்க்கப்படுகிறது. இதை வந்து தமிழக அரசு அமைச்சிருந்துச்சு. இது வந்து பாராட்டப்பட்டு வந்த சூழ்நிலையில அடுத்தடுத்த ஒரு அதிரடிகளை வந்து முதலமைச்சர் தொடர்ந்து ஈடுபட்டுட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த வகையில சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் பெண் கேட்கணும் அப்படின்னா ஒரு காவல் சட்டம் ஒழுங்கு ஆணையர் வந்து நேர்மையான ஒரு அதிகாரி நியமிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தா இருந்துச்சு. அந்த வகையில பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சைலேந்திர பாபு அவர்களை வந்து தமிழக அரசு நியமனம் செஞ்சு, அதாவது இன்று அவர் வந்து சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக தமிழகத்தின் டிஜிபியாக பதவியேற்றுக் கொண்டார். அது வந்து ஒரு நேர்மையான ஒரு சட்டம் ஒழுங்கு அதிகாரி அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து பல்வேறு சாதனைகளை பல்வேறு விருதுகளை பெற்று மக்கள் மத்தியில ஒரு பேசும் பொருளாகவும் ஒரு நம்பிக்கைக்குரிய நாயகராகவும் வளம் வந்தவர் சட்டம் ஒழுங்கு நம்ம டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள். அவர்கள் வந்து தமிழக அரசு அவர்கள் வந்து தமிழகத்தின் டிஜிபியாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பிட்டு இன்று அவர் பதவியேற்றுக் கொண்டார். தமிழக அரசை பொறுத்தவரையில் இந்த கடந்த காலங்களில், அதாவது இந்த பதவியேற்றதிலிருந்து முக ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில பாராட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நேர்மையான தலைமை வந்து முதல்ல அரசு வந்து நேர்மையா செயல்படணும் அப்படின்னா அரசு அதிகாரிகள் முதல்ல வந்து நேர்மையா இருக்கணும். அரசு அதிகாரிகள் வந்து நல்ல சுறுசுறுப்பாகவும் நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்தாருன்னா பதவிகளும் நலத்திட்டங்கள் மக்கள் மத்தியில நேர்மையா சென்றடையும் அப்படிங்கறதான் உண்மை. அந்த வகையில அரசு முக்கியமான பதவிகள்ல முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் நேர்மையானவர்களாக நல்ல அனுபவம் மிக்கவர்களாக தமிழக அரசு தொடர்ந்து நியமிச்சுட்டு வர்றது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலங்களில் முன்னாள் முதலமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி அவர்கள் இந்த காலத்திலேயே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து முறையாக கையாண்டாங்க. அவர்கள் வந்து நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வந்து ஒரு நல்ல அதிகாரியை நியமிக்கும் பட்சத்தில் தமிழகத்தின் அந்தந்த மாவட்ட செயலாளர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்களை நியமிக்கும் போது அவர்கள் வந்து நேர்மையான அதிகாரிகள் இருக்கும்போது மாவட்டத்தினோட வளர்ச்சியை வந்து முக்கியமாக கருத்தில் இருக்கும். அந்த வகையில் வந்து இருவருமே நல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கையாண்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது முதலமைச்சர் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களும் பல்வேறு துறையில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை பல்வேறு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை தொடர்ந்து மாற்றி ஒரு நேர்மையான ஒரு புதிய அதிகாரிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்து நேர்மையான அதிகாரிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. அது வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பாராட்ட பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாப்போம் பொறுத்திருந்து அதிரடியான நடவடிக்கைகளை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்து வர்றாரு. இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருந்துட்டு இருக்கு. இந்த முதலமைச்சர் எடுத்துட்டு வர்ற நடவடிக்கைகள் நியமிச்சிருக்க புதிய அதிகாரிகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதை பத்தின உங்களுடைய விளக்கங்களையும் இதுல கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.